ஸோ நெக்ஸ்ட் வந்து 3.35 11th பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்துக்குறோம். திஸ் த லாஸ்ட் எக்ஸாம்பிள் இன் திஸ் சாப்டர். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குனா, யூ ஆர் கிவன் த ஈக்குவேஷன் ஆஃப் சப்ளை கர்வ் வந்து கொடுத்துருக்கு. அந்த சப்ளை கர்வ் வந்து ஒரு பராபுலா. யூ வாண்ட் டு ப்ரூவ் திஸ் டு பி அ பராபுலா. ஸோ அழிப்பு வளைவரையினுடைய சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சமன்பாடு வந்து ஒரு பரவளையத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு த, அப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டுங்கிறப்போ ரூட் எடுத்துரு, 5p மைனஸ் பி. ஸோ யூ டேக் மைனஸ் 15. ஸோ டேக் 5 காமன். ஸோ 5 மைனஸ் 3. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5 மைனஸ் 3ன்னு இருக்கா, இதை சம் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்க, ஈக்குவல் டு 5p அப்படின்னு சொல்லிக்க. வேர் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு, அங்கே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா நம்ம சம் 0 அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே என்ன, இங்கே நோ நம்பர் அட்டால், ஸோ யூ ஜஸ்ட் டேக் இட் அஸ் 0. அப்போ வெர்டெக்ஸ் எழுத ஈஸியாக இருக்கும். ஸோ கேபிட்டல் ஒய் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, பி மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. கேபிட்டல் ஒய் இல்லை, இந்த இடத்துல என்ன இருக்குது, பி அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை வந்து கம்பேர் பண்ணிக்க. ஸோ ஹியர் யூ கம்பேர் வித் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, அந்த வடிவத்தில் இது இருக்குது. ஸோ விச் இம்ப்ளைஸ் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5p ஈஸியர் பராபுலா. இது வந்து ஒரு பராபுலா, தட் இஸ் பரவளையம். அதே வடிவத்தில் அதே ஃபார்மில் இருக்குது. ஸோ இட் ரெப்ரசன்ட் ஏ பராபுலா. வேர் அதனுடைய வெர்டெக்ஸ் வந்து எடுத்துருக்கு. வேர் வெர்டெக்ஸ் ஈஸ், வெர்டெக்ஸுங்கிறது என்ன, முனை ஈஸ், இதனுடைய ஜஸ்ட்டு அப்படியே ஆப்போசிட் சைன் எடுத்து எழுதிக்கணும். இங்கே இப்போ இங்கே 0 வந்து சைன் அப்படியே எடுத்துக்குவோம். இங்கே மைனஸ் 3 அப்படின்னு என்ன எழுதுவோம், ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். தேங்க்யூ.